வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஎட்டு ஃபஸ்ட் இயரு சைக்காலஜியில் தேர்டு யூனிட்டு பார்த்துட்ருக்கோம். ஊக்க கோட்பாடுகள் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஊக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஊக்கம் ரொம்ப ரொம்ப லைஃப்பில் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் என்ன அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோட்டிவேஷனை நிறைய ஃபிலாசஃபர்ஸ் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியனை அவங்களுடைய ஒப்பீனியன்களை வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் தார்ன்டன், டால்மன், லெவின், ஹல்லு இவங்களுடைய ஊக்குவித்தல் கோட்பாடு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. ஸ்கின்னர் கூட நடைமுறை மோட்டிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் தராது. அதாவது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி செயல்படணுமோ அதுக்கேற்ற அவன் வந்து மாறணும் அப்படின்னு ஸ்கின்னரும் சொல்லியிருக்காரு. ஊக்கிகள் வந்து எந்த மாதிரி மனித நடத்தை கட்டுப்படுத்துது அப்படின்றதுக்காக உளவியலறிஞர்கள் கோட்பாடுகளை முன் வச்சிருக்காரு. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளை வந்து சொல்கிறாங்க. ஹல்ல என்ன சொல்கிறாருன்னா, முந்தக்குறைப்பு கோட்பாடுக்கு ரெஃபரன்ஸ் தராரு, இம்பார்ட்டன்ட்டு. ரெண்டாவது மக்டூகல் வந்து இயல்புக்க கோட்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மூன்றாவது மாஸ்லோ படிநிலை தேவை கோட்பாடுக்கு இம்பார்ட்டன்ட் தராரு. மெக்லிலன் அடைமுக கோட்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தராருந்து. ஃபிஃப்த்து வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு ஊக்கம் பற்றிய உளப்பகுப்பாய்வு கோட்பாடுக்கு இம்பார்ட்டன்ட் தராரு. இப்போது சில நேரங்களில் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், இப்போ டெட்டு, டிஆர்பி, அதே மாதிரி பிஎட்டில் ஃபஸ்ட் இயரில் கூட ஒன் வேர்டு இருக்கும், டூ மார்க் கொஸ்டின் வரும். இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ ஹல்லு எந்த மோட்டிவேஷனுக்காக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, உந்தக்குறைப்பு கோட்பாடுக்கு இம்பார்ட்டன்ட் தராரு. அந்த மாதிரி ஹல்லுன்னு கொடுத்துட்டு ரெண்டு இயல் புக்க கோட்பாடு, படிநிலை கோட்பாடு, அடைவு கோட்பாடு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஹல்லு எந்த கோட்பாடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொசின்ஸு வரும். மாஸ்லோவுடைய படிநிலை தேவை கோட்பாடை பார்த்துடலாம். சில நேரம் வந்து மாஸ்லோவுடைய படிநிலை தேவை கோட்பாடு அஞ்சு மார்க் கொசின்ஸில் கேட்பாங்க. சில நேரம் டூ மார்க் கொசின்ஸில் கேட்பாங்க. ஒரு சில நேரம் வந்து மாஸ்லோவுடைய படிநிலை தேவை கோட்பாடு எத்தனை வகையாக பிரிக்கலாம் அந்த மாதிரியும் கேட்பாங்க. எப்படி வேணாலும் கொசின்ஸ் வரும். இந்த மாஸ்லோ படிநிலை தேவை கோட்பாடு இம்பார்ட்டன்ட்டு. அப்ரஹாம் மாஸ்லோ வந்து தேவை படிநிலை கோட்பாட்டு அடிப்படை தேவைகளை இடைநிலை தேவைகள், உயர்நிலை தேவைகள் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதாவது அவருடைய கோட்பாட்டை மூணு வகையாக பிரிக்கிறாரு. எப்படின்னா, அடிப்படை தேவைகளும் இடைநிலை தேவைகளும் உயர்நிலை தேவைகளும் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு கீழ்நிலை தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அடுத்த தேவைகளுக்கு அவன் போவான். இது வந்து ஏன் அப்படின்னா, அடிப்படை தேவைகளில் வந்து நம்மளுடைய பசி, தாகம், தூக்கம் இதெல்லாமே கூட வரும். ஏன்னா ஒருத்தன் வந்து ரொம்ப பசியோடு இருக்கும் பொழுது அவன் வந்து வேறு எந்த ஒரு செயல்லையும் அவனுடைய கவனம் செலுத்த முடியாது. அப்போது அவனுக்கு அந்த பசிக்கான ஃபுட்டை கொடுத்துட்டான்னா அவன் அடுத்த வேலையை பார்ப்பான். அதே மாதிரி ஒருத்தனுக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னா தூங்கிறதுக்கான வழிவகை அவனுக்கு செய்யணும். அதை விட்டுட்டு அந்த நேரம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்பொழுது அவனுக்கு சாப்பாடு சாப்பிட தோணாது. ஸோ ஒருத்தனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை முதல்ல நிறைவு செஞ்சுட்டா தான் அடுத்த தேவைக்கு அவன் போவான். அதனால்தான் அந்த அடிப்படை தேவைகள் வந்து மாறிட்டு அடிப்படை தேவைகளுக்கு அவனுக்கு நீர் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அந்த தேவையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வளர்கிற தேவைக்கு அவன் போவான். அதை தான் வந்து இவர் கூர்கோபுர வடிவில் சொல்கிறாரு. இந்த ஏழு நிலை தேவைகள் கீழ்நிலையில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி போகும். இந்த அடிப்படை தேவைகள் மொத்தம் எத்தனை வகையாக இவர் பிரிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் ஒன்று, பாதுகாப்பு தேவைகள், அன்பு உரிமை தேவைகள், இந்த மூணுமே குறைபாட்டு தேவைகளில் வந்துடும். அதுக்கடுத்து தன்மதிப்பு தேவைகள், அடைவூக்க தேவைகள், அழகுணர்வு தேவைகள், தன்னிறைவு தேவைகள், இது எல்லாமே வளர்ச்சி தேவையில் வரும். அப்போது மாஸ்லோவுடைய படிநிலை தேவைகளை ரெண்டு வகையாக பிரிச்சுட்டு, ஒன்று வந்து அடிப்படை தேவைகளையும் ரெண்டாவது வளர்ச்சி தேவைகளையும் அவர் வந்து பிரிக்கிறாரு. கீழ்நிலையில் இருக்கிற மூன்று தேவைகளும் குறைபாட்டு தேவைகளில் வந்துடும். ஏன்னா அவனுக்கு தேவையானது பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம்தான் அடுத்த தேவைக்கு அவன் போவான். அடுத்த நான்கு தேவைகளும் வளர்ச்சி தேவைகளை வந்துடும். மாஸ்லோ 1954 ஐந்து வகையான தேவைகள் மட்டும்தான் கண்டுபிடிச்சார். அப்போது மாஸ்லோவுடைய தேவைகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்து தேவைகள் மட்டும்தான் கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சார், 1954 கண்டுபிடிச்சார். அதை தான் வந்து ரூட் அப்படின்றவர் 1970 மாத்துறாரு.
என்ன மாத்துறாரு, எக்ஸ்ட்ராவாக என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடைவுக்க தேவைகள், அழகுணர்வு தேவைகள், இந்த ரெண்டுமே ரூட்டு தான் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. அப்போது மாஸ்லோவுடைய தேவைகள் 7 அப்படின்னு இருக்கும் பொழுது, வேறு எந்த ஆப்ஷன் அதில் 5 அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா 7. ஆனால் 5 மாஸ்லோவுடைய தேவைகள் 5, 7, 6, 8 அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துட்ருந்தா அவருடைய தேவைகள் 5. அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார், அதை ரூட்டு தான் மாற்றுறாரு, 7 தேவைகளாக மாற்றுறாரு. மாஸ்லோவுடைய படிநிலை தேவைகளை கூர் கோபுர வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவைகள், இது வந்து அடிப்படை தேவைகளில் வந்துடும். என்ன நமக்கு தேவையே, நம்ம உயிரோடு இருக்கணும்னு நமக்கு முக்கியமான தேவைகள் வந்து உணவு, நீர், காற்று, இருப்பிடம், உறக்கம், இதெல்லாம் வந்து முக்கியமான தேவைகள். ரெண்டாவது தேவைகள் வந்து பாதுகாப்பு தேவைகள். பாதுகாப்பு அப்படின்னா நம்ம தூங்கும் பொழுது நம்ம இருக்கிறதுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு பாதுகாப்பாக ஒரு இடம் வேணும், அந்த மாதிரியான தேவைகள். அது மூன்றாவது தேவைகள் அன்பு உரிமை தேவைகள். மனைவி, மக்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய தேவைகள், இது மாதிரியெல்லாம் வர்றது. நான்காவது தேவை, இந்த மூணு தேவைகளுமே குறைபாட்டு தேவைகள், உயிரியல் தேவைகள், அடிப்படை தேவைகளில் வந்துடும். நாலாவது வர்றது தன்மதிப்பு தேவை, அதாவது அறிவு, ஆற்றல், இதனால் வர்றது தன்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, தன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து அடைவூக்க தேவைகள், சாதனை படைக்கிற நினைக்கிறது, இது எல்லாமே அச்சீவ்மெண்ட்டு செய்கிறது. அழகுணர் தேவைகள், தன்னிறைவு தேவைகள், இது எல்லாமே வளர்ச்சி தேவைகளில் வந்துடும். மூணு தான் வந்து அடிப்படை தேவைகள், மற்றதெல்லாம் வளர்ச்சி தேவைகளில் வந்துடும். இப்போது உடலியல் தேவைகள், சைக்காலஜிக்கல் நீட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கணும், எல்லாமே முதல்ல அடிப்படை தேவைகள் நமக்கு நிறைவு அடைஞ்சாதான் மற்ற தேவைகளுக்கு நம்ம போவோம். அப்போ அடிப்படை தேவைகள் அப்படின்னா என்ன, நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சாப்பாடு, அதுக்கப்புறமா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான ஆக்சிஜன், தூக்கம், அதே மாதிரி பாலுணர்வு தூண்டக்கூடிய உணர்வுகள், இது எல்லாமே நமக்கு முக்கியமானது, இது எல்லாமே அடிப்படை தேவைகளில் வந்துடும். இது எல்லாமே உடலியல் தேவைகள் சம்மந்தப்பட்டது. இது வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரியான தேவைகள் ஓரளவுக்காவது நிறைவேறுச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த தேவைக்கு போவோம். இப்போ நமக்கு வந்து பசி, நல்ல பசி, நம்மளால் அந்த நேரத்தில் புக்கு கொண்டு வந்து நாளைக்கு எக்ஸாம் இதை படி அப்படின்னா படிப்பானா, படிக்க மாட்டான். அப்போது அந்த தேவையில் அவன் பசிக்கு சாப்பாடு கொடுத்தாதான் அடுத்த தேவையான அவன் படிக்கிறதுக்கு அவன் போவான். ஸோ இந்த அடிப்படை தேவையை வந்து கண்டிப்பாக நிறைவு செஞ்சால் மட்டும்தான் அடுத்த தேவைக்கு அவளால் போக முடியும். அந்த மாதிரி வறுமையில் வாடுற ஏழை குழந்தைகளுக்கு சில காலகட்டங்களில் படிக்க முடியாமல் இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துல அடிப்படை தேவையை நிறைவேறல. அவன் ரொம்ப பசியோடு இருக்கும்பொழுது அவன் எப்படி படிப்பான், அதனால் அவனால் படிக்க முடியாதுல்ல. அவங்களுடைய உடலியல் தேவைகள் போதிய அளவு நிறைவு பெற்றாதான் அவங்களால படிக்க முடியும். வகுப்பில் தன்னுடைய கவனத்தை நிலைநாட்டி மற்ற வேலைகளை அவனால் செய்ய முடியும். இது வந்து அடிப்படை தேவைகளில் வந்துடும். அடிப்படை தேவைகள் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, உணவு, உடை, உறக்கம், அதே மாதிரி ஆக்சிஜன், தண்ணி, இது எல்லாம் தான். பாதுகாப்பு தேவைகள், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸு. இப்போ ஒருத்தர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவைப்படுது, சேஃபு, செக்யூரிட்டி, இந்த ரெண்டுமே தேவைப்படுது. இப்போ விலங்குகளுடைய தப்பிக்கணும், திருடர்கள்கிட்ட நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா அவனுக்கு ஒரு இருப்பிடம் தேவைப்படுது. அதே மாதிரி உணவு, உடைகள் தேவைப்படுது. இதெல்லாமே வந்து அவனுடைய பாதுகாப்புக்காக அவன் வந்து மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தான் பாதுகாப்பு தேவைகள். மாஸ்லோவுடைய படிநிலை தேவைகளில் மூன்றாவது தேவையாக வர்றது அன்பு உரிமை தேவைகள், அஃப்லேஷனல் நீட்ஸ். இதில் வந்து மற்றவங்களுடைய பரிவுக்கு ஏங்கிறது, யாராவது நம்ம வந்து நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி மற்றவங்களால் தான் வந்து அவங்களில் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது.
இப்போ ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை மட்டும் ஒதுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களோட சேர்ந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றது, உரிமை எடுத்துக்கணும் அவங்களுடைய சுக துக்கங்களில் அப்படின்னு ஆசைப்பட்றது, இது எல்லாமே அன்பு உரிமை தேவைகளில் வந்துடும். தன்னுடைய நடத்தின் மூலமாக மற்றவங்க காட்டுற அன்புக்கு ஏங்குறவன், அதே மாதிரி ஒரு மாணவனிடம்தான் அதிக அன்பு காட்டப்படுதல் வேண்டும் அப்படின்ற கூற்று இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துது. தன்னை பற்றிய தற்கருத்து, சமுதாயத்தில் தன்னுடைய பங்கு பற்றின உண்மை உணர்வு ஏற்பட ஒருவனுக்கு இந்த ஏற்படணுன்னா பாசம், அன்பு, உரிமை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரியான தேவை நிறைவேறாத போது சில மாணவர்கள் வந்து அந்த தேவைக்கேற்ற மாதிரி மிஸ்பிஹேவியர் வந்து பண்ணுவாங்க. அடுத்து நான்காவது தேவை, தன் மதிப்பு தேவைகள், செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். இதில் தன்னம்பிக்கை, சுதந்திர உணர்வு இது எல்லாமே இந்த தன் மதிப்பு தேவைகளில் வந்துடும். ஏன்னா மற்றவங்க தன்னை பாராட்டணும், தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறது, மற்றவங்களுடைய புகழ்ச்சிக்கு மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்ம வந்து ஒரு இடத்துல கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, தன்னுடைய மதிப்பு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, பிறரோடு கூடி செயல்பட முடியாத தன்மை இது எல்லாமே வந்துடும். அது கிடைக்கல அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை வரும், நம்மளால் முடியல, நம்மளால் எதுவும் செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். தன் மதிப்பு தேவை நிறைவேறலை அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அந்த இடத்துல அந்த மாணவனுக்கு வந்துடும். அதுக்கடுத்து அடைவூக்க தேவைகள், இதில் வந்து அறிவு புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இது எல்லாமே அந்த அடைவூக்க தேவையான அச்சீவ்மெண்ட்டில் வரும். எதை வந்து எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி பொருட்கள், நிகழ்வுகள், குறியீடுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒவ்வொருத்தருடைய தேவையினுடைய அடிப்படையில் அமையணும். இப்போது பல வகை அறிவுசார் செயல்பாடுகளை இணைச்சி செயல்படணும், இது வந்து அடைவு தேவை அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டில் வரும். அதுக்கடுத்து அழகுணர்வு தேவை, அத்லட்டிக் நீட்ஸ். இது வந்து தூய்மை, அழகு, இலக்கிய சுவை இது எல்லாமே இதில் வரும். ஆனால் இந்த அழகுணர் தேவையில் கூட ஒருத்தருக்கான அடிப்படை தேவைகள் நிறைவு அடைஞ்சால் மட்டும்தான் அடுத்து அழகுணர் தேவைகள் வரும். இந்த அடிப்படை தேவைகள் நிறைவேறலை அப்படின்னும் பொழுது அழகுணர்வு தேவை வராது. இப்போ 37 மக்கள் தன்னுடைய இருப்பிடத்தையும் தன்னுடைய நிலையும் அவங்களுக்கு வந்து அதுதான் பெருசாக வரும், அதில் அவங்க அழகுக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடிப்படை தேவையே அவனுக்கு இல்லை அப்படின்னும் பொழுது அழகுக்கு அவன் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பான்? அழகுணர்வு அறிவு சார்ந்த திறன்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னும் பொழுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த தேவைகள் வந்து அவங்களுக்கு நிறைவேறலை. அடிப்படை தேவைகள் நிறைவேற பொழுது அடுத்த தேவைகள் அவன் போக மாட்டான், இதுதான் வந்து காரணம். அதுக்கடுத்து தன்னிறைவு தேவைகள், செல்ஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த தன்னிறைவு தேவைகள் எப்போ வரும் அப்படின்னா அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை தேவைகளான மூன்று தேவைகள் நிறைவேறினா மட்டும்தான், அதாவது உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு உரிமை தேவைகள் இது எல்லாமே நிறைவேறினா மட்டும்தான் அடுத்து நான்கு வளர்ச்சி படுநிலைகள் வந்து முழுமையாக அடைய முடியும். அப்போது தன்னிறைவு தேவைகள் எப்போ ஒருத்தனுக்கு வரும் அப்படின்னா மூன்று நிலையான அடிப்படை தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தன்னிறைவு தேவைகள் அவனுக்கு வரும். மாஸ்லோவுடைய கோட்பாட்டில் கல்வி தாக்கங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பண்பாட்டிலேயோ, பண வசதிகள்லேயோ, சமூக மதிப்பிலேயோ பிற்பட்ட ஒரு லெவலில் இருந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் வரான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய கல்வி முன்னேற்றத்தில் சரியாக வரமாட்டான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவரைஞ்சால் மட்டும்தான் அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போவான். நம்ம ஏற்கனவே படிநிலை தேவைகளை பார்த்துருக்கோம். இப்போது ஒரு சொசைட்டியில் பின்பற்ற நிலையில் வந்து ஒருத்தனால் அடுத்த ஸ்டேஜான படிக்க அவனால் முடியாது. ஸோ ஒரு டீச்சர் வந்து அவன் வந்து சாப்பிட்ருக்கானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய தேவைகளில் இன்வால்மெண்ட்டு கொடுக்கலாம். அடிப்படை தேவைகளில் நிறைவேறாத பொழுது அவன் என்ன பண்ணுவான், வகுப்பறை சூழ்நிலை அமையணும், அதாவது நிறைவேறும் வகையில் அவனுடைய அடிப்படை தேவைகள் வகுப்பறை சூழ்நிலை அமைஞ்சிருக்கணும். அப்போது ஒரு கிளாஸ் ரூமில் அடிப்படை தேவைகள்னால் என்ன வரணும்,
அந்த கிளாஸ் வந்து வெளிச்சமாக இருக்கணும், நல்லா காற்றோட்டமாக இருக்கணும், நல்லா படிக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவனால் அந்த படிக்கிற மூடை கொண்டு வர முடியும். அப்போது அந்த டீச்சரு ஒரு கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாணவனை படிக்க வைக்கிறதுல ஆர்வம் காட்டணும். மூன்றாவது, மாஸ்லோவுடைய தேவைகளில் ஒரு செயலில் வெற்றி கிட்டினால் ஒருவன் அந்த செயலுக்கு மேற்பட்ட செயலை செய்கிறதுல ஆர்வமாக இருப்பான். எப்படின்னா வகுப்பறை செயல்பாடுகளையும் இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். இப்போ அடிப்படை தேவைகள் ஒரு பையனுக்கு முடிஞ்சிருச்சு, அடுத்த தேவைகள் வந்து படிப்பு அப்படின்னும் பொழுது அந்த படிக்கிறதுக்கான எல்லா மோட்டிவேஷனையும் அந்த டீச்சரு அந்த பையனுக்கு கொடுக்கும் பொழுது, அதே மாதிரி அந்த அசைன்மெண்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது இது எல்லாமே அவன் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவான். அதுக்கடுத்து மாஸ்லோவுடைய தேவைகளில் நான்காவது தேவை வந்து சமூக தேவைகளுக்கு உகந்ததாக இருக்கிறது. நம்மளுடைய அதாவது கரிக்குலம் வந்து நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். எதிர்காலை பற்றின ஒரு பயம் இல்லாமல் அவன் வந்து படிக்கணும். அதனால் கலை திட்டத்தை மாணவர்களுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பயன் கொடுக்குற மாதிரி அந்த கலை திட்டத்தை மாற்றி அமைக்கணும். கல்வியில் மாஸ்லோ ஐந்தாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாணவருடைய வெற்றி பற்றின ஃபீட்பேக்கை உடனடியே கொடுக்கணும். இப்போது மேக்ஸில் ஒரு சம் போட்டு முடிக்கிறான் அப்படின்னா அவன் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டுன்னா உடனே அவனை வந்து பாராட்டணும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீ பண்ணிட்ட, குட், எக்ஸலண்ட், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி பாராட்டணும். ஆறாவது, கல்வியுடைய இலக்குகள் மாணவர்களுடைய வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து படித்து முடிச்சிட்டான்னா வெளியில் வந்த உடனே அவனுக்கு வந்து வேலை தேடி அலையிற மாதிரி இல்லாமல் உடனே வேலை கிடைக்கிற மாதிரி கரிக்குலமாக மாற்றி அமைக்கணும். எட்டாவது, பல்வகை இயந்திரங்களை இயக்கிறதுக்கு பல்வகையான எரிசக்தி பொருள் தேவைப்படுது இல்லையா. இப்போ வந்து காரே எடுத்துக்கிட்டால் கூட டீசல் காரு, பெட்ரோல் காரு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்துக்கும் இயக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து அதுக்கான தேவைகள் இருக்கோ, எரிசக்தி பொருட்கள் இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்தை படிக்கும் பொழுதும் அதுக்கேற்ற மாதிரி மோட்டிவேஷனை டீச்சரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்து அந்த பையனை படிக்க வைக்கும் பொழுது அவனுடைய ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். இது வரைக்கும் மாஸ்லோவுடைய கோட்பாட்டின் கல்வி தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத மாஸ்லோ கொடுத்துருக்காரு. அடுத்து பார்க்க போகிறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், அடைவுக்க கோட்பாட்டை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஊக்க கோட்பாடுகளில் ஊக்க கோட்பாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஊக்க கோட்பாடுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா கோட்பாட்டை, அவங்கெல்லாம் யாரெல்லாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து மாஸ்லோவுடைய படிநிலை தேவை கோட்பாடு எத்தனைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரூட் வந்து எப்போ மாற்றினார் அப்படின்றத பார்த்தோம். மாஸ்லோவுடைய படிநிலை தேவைகள் ஒன்றுன்னா பார்த்தோம். அதுக்கடுத்து மாஸ்லோவுடைய கோட்பாட்டில் கல்வி தியாகங்கள் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருக்கோம்.